அரசியல் கருத்துக்களை தைரியமாக பேசிய விஜய் தெரிக்க விடும் ரசிகர்கள். விஜயின் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உறுப்பெற்று உள்ளது. அவரது இந்த அறிவிப்பை ரசிகர்கள் வெடிவைத்து கொண்டாடி வருகின்றனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு கட்சியின் தலைவர் உள்ளிட்டவை இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் கட்சியின் மாநாட்டை நடத்தவும் விஜய் முடிவெடுத்து உள்ளதும் தமிழகத்தின் இரு இடங்களில் இதற்கான பரிசீலனை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் விஜய் அறிவித்து உள்ளார். தொடர்ந்து பலவிதமான ஜேனர்களில் படங்கள் நடித்து தன்னை ரசிகருக்கு பிடித்தமானவராக மாற்றிக்கொண்டார். இளைய தளபதியாக இருந்தவரை தற்போது ரசிகர்கள் தளபதியாக கொண்டாடி வருகின்றனர். இவரது படங்கள் அதிகமான வசூலை இந்திய அளவில் பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டில் வெளியான லியோ படம் 600 கோடி ரூபாய்களை தாண்டி வசூல் சாதனை செய்து உள்ளது. அதனால் படத்திற்கு கலவையான விமர்சனங்களே கிடைத்தன. விஜய்க்கு அரசியலில் ஈடுபாடும் விருப்பமும் நீண்ட காலங்களாக உள்ளது. இந்த நிலையில் அவரது அரசியல் என்ட்ரிக்கு அவரது படங்களையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். தன்னுடைய படங்களின் மூலம் தன்னை எதிர்த்தவர்களுக்கு பதிலடி கொடுத்து வந்த விஜய் ஒரு கட்டத்தில் அரசியல் கருத்துக்களையும் படங்கள் மூலம் பேச துவங்கினார். தன்னுடைய பைரவா படம் மூலம் மருத்துவ கல்லூரியின் சேர்க்கையில் நடைபெறும் முறைகேடுகளை காட்சிப்படுத்தினார். தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்வி குழுமத்தை அவர் தாக்கியதாக விமர்சனங்கள் எழுந்தன. தொடர்ந்து மெர்சல் உள்ளிட்ட படங்களிலும் அரசியல் பேசினார். இவ்வாறு சினிமாவை தன்னுடைய அரசியல் என்ட்ரிக்கு கருவியாக பயன்படுத்தி உள்ளார் விஜய். அது வெகுஜன மக்களை அதிக அளவில் சென்றடைந்து உள்ளது. இந்த வசனங்கள் காட்சிகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படி பயன்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.